திருப்பாவை பாசுரம் 7. போன பாசுரத்துல அந்த விடிய காலத்தையோட அழக அழகா வர்ணிச்சு சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்துல குருவி சத்தத்தெல்லாம் கூட ரசிச்சு சொல்லி இருக்கிறா. கீசு கீசன்று எங்கும் ஆணை சாத்தான், பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்கோள் ஆய்ச்சியர் மத்தினால், ஓசை படுத்தும் தைரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுலையாய் திரையேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல குருவி சத்தத்தெல்லாம் கூட ரசிச்சு சொல்லி இருக்கிறா. குருவிகளோட அந்த கீச்சு கீச்சுன்னு குருவி சத்தத்தோட இந்த பாசுரம் ஆரம்பிச்சதுனால பறவைகளால அந்த குருவிகள் பறவைகள் வச்சு நாம விளக்கு ஏத்தி அந்த கேசவனை நடுவுல நிப்பாட்டி அண்ணம் குட்டி குட்டி குருவி தொங்க விளக்குல கூட கிளி ரெண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி சுத்தி பறவைகள் சூழ ஆண்டால் உட்கார்ந்து இருக்கிறா. கீச்சு கீச்சுன்னு குருவி வந்து கத்துதான், ஆணை சாத்தன்னு அந்த காலத்துல சொல்லப்பட்ட குருவி, இப்ப வலியன் குருவி, பரத்வாஜ குருவி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. அந்த குருவி தன்னுடைய துணையோட பேசிக்கிட்டே இருக்குமா, கீச்சு கீச்சு கீச்சுன்னு அந்த விடிஞ்சிருச்சுன்னா 4 மணில இருந்தே பேச ஆரம்பிச்சிரும் போல இருக்கு. அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேக்குறா ஆண்டாள். அடுத்ததா ஆட்சியர் எல்லாம் தயிர் கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில எந்திரிச்சோடனே ஊர் பக்கம் என்ன பண்ணுவாங்க, அதுவும் ஆயர்பாடியில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, முத நாள் நைட்டு ஒரு ஊத்துன தயிர் எடுத்து வச்சு அந்த தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பழைய படங்கள்ல எல்லாம் கூட பார்த்திருப்போம், அல்லது கண்ணனுடைய லீலை அப்படின்னு சொல்லி போஸ்டர்ல எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். அவ்வளவு அழகா ஒரு பெரிய தூணு, அதுக்கு மேல அதுக்கு அதோட சேர்த்து ஒரு பெரிய மத்த கட்டி இருப்பாங்க, கீழே பெரிய பானை வச்சு கடைவாங்க, இப்படியே ரெண்டு கயர் வச்சு இழுப்பாங்க. இப்ப நம்ம பண்ற மாதிரி இந்த மாதிரி கடையாம ரெண்டு கயர் வச்சு இழுப்பாங்களாம். அவ்வளோ பெருசா குடத்துல தயிர ஊத்தி அவங்க கடையிறாங்க. அப்படி கடையும் போது அந்த உடம்பே அசையும் இல்லையா, அந்த உடம்பு அசையும் போது அவங்க கழுத்துல போட்டிருக்க கூடிய நகைகள் ஒன்னோட ஒன்னா உரசி சத்தம் வருமா, அது அவ்வளவு சத்தம் வர்ற அளவுக்கு அந்த நகை வந்து பெரிய பெரிய நகைகளா இருந்திருக்கு. அதோட அது வந்து இந்த இடத்துல அப்போ இருந்த அந்த செல்வ செழிப்ப ஆண்டாள் மறைமுகமா சொல்லியிருக்காங்க அப்படின்னே எடுத்துக்கலாம். அப்படி வரக்கூடிய அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா. நாயக பெண் பிள்ளாய் அப்படின்றாங்க. நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டாள் வந்து திட்டல, நீ எங்களுக்கெல்லாம் தலைவி, நாயகியா இருக்கிறவ, நீ இப்படி தூங்கலாமா, எங்களெல்லாம் வர சொல்லிட்டு நீ கொடுத்த உற்சாகத்துலதான் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே. நாம ஸ்ரீமத் நாராயணன கேசவனை அந்த பரந்தாமனை புகழ்ந்து பாடலாம், அவங்க எல்லாம் உன் வீட்டு வாசல்ல நின்று ஆல்ரெடி பாடிட்டு இருக்காங்க, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியேன்னு தோழிய பார்த்து கேக்குறா. பெருமாளுடைய நாமங்கள்ல கேசவன் அப்படின்ற நாமத்துக்கு தனி சிறப்பு உண்டு. 1008 நாமங்கள் இருக்கு அப்படின்னா கூட அந்த கேசவன்ற நாமத்துக்கு தனி சிறப்பு உண்டு. அதுக்கு அர்த்தங்கள் வேற வேற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அர்த்தமா பார்க்கப்படுது. ஒண்ணு, கேசி அப்படின்ற அரக்கனை கண்ணபிரான் கொல்றாரு, அதனால அவருக்கு கேசவன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அழகான கேசத்தை உடையவன், தலைமுடி அழலையா அவ்வளோ அழகா இருக்குமா கண்ணன். இன்னைக்கும் விக்கிரகத்துல எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே சுருள் சுருளா அந்த முடி அப்படி நம்ம தடவி கொடுக்கலாம் போல இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும் சுருள் முடியா அந்த கண்ணனுடைய அழகு. அந்த அழகான கேசத்தை உடையவன் அப்படின்றதுனால கேசவன்னு பெயர் உண்டுன்னுவாங்க. அதை விட இன்னுமே ஒரு ரொம்பவே நமக்கு இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அர்த்தம் சொல்றேன். கேசவன் அப்படின்ற நாமத்துக்கு தடைகளை அகற்றுபவன், தடைகளை தகர்ப்பவன் பேருண்டான். தினமும் நாம வீட்டை விட்டு கிளம்பும் போது கேசவா கேசவா கேசவான்னு 7 முறை சொல்லிட்டு கிளம்பும் போது அன்னைக்கு வேலை எந்த விதத்திலையும் தடைபடாம நல்லபடியா நடக்குமா, இததான் ஆண்டால் அவ்வளோ அழகா இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கா. இப்படி பலன் தரக்கூடிய நாமத்தை நாம சொல்லி சொல்லி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறலாம் வாங்க அப்படின்னு தோழிய அவ்வளவு அழகா எந்த கடுஞ்சொல்லும் சொல்லாம, நீதான் தலைவி, எவ்வளவு கோபம் இருந்தாலும் நம்ம பணியில நின்றுட்டு இருக்கிறோன்ற அந்த நினைப்பு கூட இல்லாம, அவ்வளோ அழகா நீதான தலைவி, நீயே இப்படி தூங்கலாமா அப்படின்னு
கொஞ்சி கூப்பிடுறா ஆண்டாள். மீண்டும் நாளை காலை பாசுரம் 8 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.